Welcome to Savvy Ideas. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த சாரியோட பிளவுஸ்க்கு தாங்க டிசைன் பண்ண போகிறோம். சாரி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளவுஸ்க்கு டிசைன் பண்ணலாம். இது வந்து ஒரு ஆஃப் சாரி டிசைன் சாரி. இது பார்த்தோம்னா இது முந்தானி சைடுங்க. முந்தானி பார்த்தோம்னா ஒரு டார்க் ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. புட்டாஸ் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா கொஞ்சம் பெரிய சைஸில் க்ரீன் பார்டரும், அதுக்கு மேலே பர்பிள் கலரில் சின்னதாக ஒரு பார்டர், கீழே பார்த்தோம்னா சின்னதாக வந்து பைப்பிங் ஒன்று வந்து பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்டர் பார்த்தோம்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பைப்பிங் வந்து பிங்க் கலர்லேயும் அதே மாதிரி பர்பிள் பார்டர் கொடுத்துருக்காங்க. அரை சாரி வரைக்குமே அந்த ஆரஞ்சு கலர் தாங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தோம்னா ஸ்கை ப்ளூ கலருங்க. இது வந்து ஒரு ஆரஞ்சு ஸ்கை ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்கு. ஒரு ஆஃப் சாரி டிசைன் சாரி. கீழே பார்டர் பார்த்தோம்னா சேம் அதே மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. இங்கே மட்டும் ஸ்கை ப்ளூ கலரில் கீழே மடிப்பு வைக்கிற இடத்துல பெரிய பெரிய டிசைன் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுதாங்க சாரி. இதோட பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சாரியோட பிளவுஸ் பார்த்தோம்னா க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இருக்க மாதிரியான பார்டர் வந்து ஸ்லீவுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ஸ்கை ப்ளூ கலர்லேருந்து கொஞ்சம் மெட்டீரியல் எடுத்து இந்த மாதிரி நெக்குக்கு வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு அதை சுற்றி வந்து ஒரு கோல்டு கலர் லேஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பிளவுஸு. இங்கே வந்து ஒரு மெலீஸாக க்ரீன் கலர் ரோப் ஒன்று வந்து கொடுத்துருக்கோம். இந்த பிளவுஸு இந்த சாரிக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி எப்படி இன்னும் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்க திலகம் சேஃபு ஆரஞ்சு கலர் ஸ்டோன்ஸு, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற க்ரீன் கலர் ரவுண்ட் ஸ்டோன்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன சக்ரீஸ், பிங்க்கு கலர் சின்ன ஸ்டோன்ஸு, க்ரீன் கலரில் இருக்க சின்ன ஸ்டோன்ஸு, ஒயிட் கலரில் இருக்க இந்த மாதிரி டிசைன் ஸ்டோன்ஸு, சில்க் த்ரெட் நூல், ஃபேப்ரிக் க்ளூ, இதுதாங்க நமக்கு இந்த டிசைன் செய்ய தேவையான பொருள். இந்த டிசைன் செய்யறதுக்கு நம்ம வந்து பிங்க்கு கலர் சில்க் த்ரெட் நூல் எடுத்து நம்ம வந்து சின்ன சின்ன டேசல் செஞ்சுக்கலாம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விரலில் வந்து ஒரு 25 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து சுற்றிக்கலாங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து விரல்லேருந்து இதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இங்கே சுற்றிட்டு நம்ம டேசல் செய்வோம் இல்லைங்களா, பெரிய டேசல், அதே வந்து நம்ம கொஞ்சம் சின்ன சைஸில் செய்கிறோம். செஞ்சு முடித்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கீழே வந்து கட் பண்ணிடலாங்க. கொஞ்சம் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டேசல்ஸ் நிறையா செஞ்சு எடுத்துக்கலாம். பிளவுஸில் ஃப்ளவர் டிசைன் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நம்ம எந்தெந்த இடத்துல வந்து ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண ஆரம்பிக்கலாங்க. முதல்ல க்ளூ வச்சுக்கலாங்க. நம்ம எங்கெங்கே வந்து ஸ்டோன் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து க்ளூ வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் தாங்க நடுவில் வந்து நம்ம வைக்க போகிறோம். க்ரீன் கலர் ஸ்டோனு பூரா வச்சு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வைக்கலாங்க. அதுக்கு முதல்ல கம் போட்டுக்கலாம். ஒரு ஃப்ளார்க்கு 5 பெட்டல் வர மாதிரி ஒட்ட போகிறோம். அதனால் வந்து கம்மு வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். மேலே மட்டும் வந்து 3 பெட்டல் இருக்கிற மாதிரி, ஆஃப் ஃப்ளார் இருக்கிற மாதிரி போட போகிறோம். மற்றதெல்லாம் 5 பெட்டல் வைக்க போகிறோங்க. பூரா கம்மு போட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ வந்து திலகம் சேஃப் ஆரஞ்சு ஸ்டோன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம வைக்க போகிறோம். எல்லா ஃப்ளார்க்கும் ஆரஞ்சு ஸ்டோன் வந்து வச்சு முடிச்சிட்டோங்க. இப்போது இதுக்கு நடுவில் வந்து நம்ம சக்கரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா 3-3 டாட் வந்து கம்மு வச்சுக்கலாம். இப்படி கொஞ்சம் கிராஸாங்க.
இப்படி வந்து மூணு மூணு டாட் வந்து கம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து கம் வச்சிடலாம். இப்போ இப்படி கிராஸ் கிராஸாக வந்து கம் வச்சிட்டோம், மூணு மூணு டாட் இருக்க மாதிரி கம் வச்சிட்டோம். அதில் வந்து இந்த சக்கரி இருக்கு இல்லைங்களா, இந்த சக்கரியை வந்து நம்ம அதில் ஒட்ட போகிறோங்க. இந்த மாதிரி வந்து பூரா சக்கரி ஒட்டி முடிச்சாச்சு. இந்த லேஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு க்ரீன் ஸ்டோனு ஒரு பிங்க் ஸ்டோனு அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வைக்க போகிறோங்க. பூராவுமே வந்து அந்த மாதிரி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். பூரா கம் வச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்டோன் வந்து க்ரீன் ஸ்டோனும் ஒரு ஸ்டோன் வந்து பிங்க் ஸ்டோன் அந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு க்ரீன் ஸ்டோன் வச்சிடலாம். க்ரீன் ஸ்டோன் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோங்க. அடுத்தது பிங்க் வைக்கலாங்க. பூரா வந்து பிங்க் ஸ்டோனும் ஒட்டி முடிச்சிட்டோங்க. இப்போ பார்டருக்கு வந்து பார்த்தோம்னா க்ரீன் ஸ்டோனும் பிங்க் ஸ்டோனும் ஒட்டி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டாசல்ஸ் செஞ்சு வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோனுக்கு பின்னாடி வந்து ஒட்டிடலாம். எப்படி ஒட்டுறது அப்படின்னா இந்த மாதிரி வந்து நான் இதுக்கு வந்து ப்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணுறேங்க. க்ளூ கட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த க்ளூ ஸ்டிக் தான். இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு செஞ்சு வச்சுருக்கோம். நம்மளோட டாசில் இந்த முடிச்சு வரைக்கும் வர மாதிரி இப்படி வச்சு ஒட்டிடலாங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் ஒட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். நம்மளோட டாசில் பூரா இந்த மாதிரி வந்து ஸ்டோன் மேலே ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோனுக்கு கீழே இந்த மாதிரி டாசில் வர மாதிரி வந்து எல்லாம் ஒட்டி எடுத்துக்கலாம். பூரா டாசிலையும் வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாங்க. இப்போ இதை வந்து ப்ளவுஸில் அரேஞ்ச் பண்ணலாம். அதாவது இந்த க்ரீன் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே கீழே இதை வந்து நம்ம இப்படி வச்சு ஒட்ட போகிறோங்க. இதுக்கு வந்து நான் க்ளூ ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த க்ரீன் ஸ்டோனுக்கு நேராக வச்சு வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி வந்து பூரா அந்த டாசில் மேலே ஸ்டோன் ஒட்டினா இல்லைங்களா, அந்த ஸ்டோன் வந்து க்ரீன் ஸ்டோன் கீழே 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 பூரா அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் இந்த பிங்க் ஸ்டோனுக்கு கீழே வந்து இந்த டிசைன் ஒயிட் ஸ்டோன் வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இப்போ வந்து வைக்க போகிறோங்க. கம் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கீழே வந்து இந்த ஒயிட் டிசைனர் ஸ்டோன் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, இதை வந்து ஒவ்வொரு ஸ்டோனாக வச்சிடலாங்க. இந்த மாதிரி பூரா வந்து அந்த ஒயிட் ஸ்டோனும் வச்சு முடிச்சிட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே வந்து ஒரு ஒரு சக்கரி வைக்கலாங்க. அதாவது இது ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து கம் வச்சுட்டு அது மேலே வந்து சக்கரி வைக்க போகிறோம். பூரா வந்து சக்கரி ஒட்டி முடிச்சிட்டாங்க. நம்ம ப்ளவுஸோட பேக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. டிசைன் வந்து ரொம்ப நீட்டாக வந்தது. இப்போ ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லீவ்லேயும் பார்த்தோம்னா அங்கே மாதிரியே வந்து அதில் கொடுத்த மாதிரியே ஃப்ளார் டிசைன் வந்து நடுவில் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு க்ரீன் ஸ்டோனும் பிங்க் ஸ்டோனும் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கோம். கீழே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பீட்டு வந்து தொங்க விட்ருக்கோம். மேலே வந்து பார்த்தோம்னா அந்த டாசல் டிசைன் வச்சோம் இல்லைங்களா, அது வந்து மேலே வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் ஸ்டோனுக்கு கீழே வந்து அந்த பிங்க்கு கலர் டாசல் வச்சு மேலே வந்து ஒரு சக்கரி வச்சுருக்கோம். அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். இதுதாங்க ஸ்லீவ் டிசைனு. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா லேஸ் மட்டும் இருக்குது. ஒரு பிங்க் ஸ்டோன் ஒரு க்ரீன் ஸ்டோன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து அந்த லேஸுக்கு மட்டும் வச்சுருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டில் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம ப்ளவுஸில் பண்ணியிருக்க ஒர்க் பார்த்தோம்னா சாரீக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக, அதாவது சாரியில் இருக்க எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி டிசைன் பண்ணியிருக்கோம். ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக வந்திருந்தது. நீங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணி பாருங்கள். எப்படி டிசைன் இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.